எனக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் யோகா வாக்கிங்கு இல்லை எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஒரு வார்ம் அப் ப்ரோட்டீனையாவது பண்ணலாம். இது ஒரு பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு மேட்லேயோ இல்லை ஃப்ளோர்லேயோ அது நின்றுக்குங்க. நின்றுட்டு கை ரெண்டையும் நல்லா இடுப்புக்கு சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு தலா அப் டவுன். தலாப்னா பின்னாடி சாஞ்சிடாதீங்க, ஜஸ்ட் தலா அப் டவுன் அப் டவுன். இதை ஒரு 10 counts பண்ணிடுங்க. அடுத்து தலை நல்லா சைட்ல, கழுத்தை நல்லா சைட்ல ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்களோட லெஃப்ட் டு ரைட்டா நல்லா தலைய சைட்ல ஸ்ட்ரெச் பண்ணி கொடுங்க. அடுத்து கிராஸா பண்ணும்போது ஷோல்டரை ரைஸ் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் உங்களோட தலைய சைட்ஸ்ல மட்டும் கொண்டு போயிட்டு நல்லா உங்களோட கழுத்தை ஸ்ட்ரெச் பண்ணி கொடுங்க. அடுத்து உங்களோட கையை நல்லா முன்னாடி நீட்டுங்க, ஷோல்டர் கீக்குள்ள வச்சு நல்லா ஃபிங்கர்ஸை ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுங்க. அடுத்து நல்லா உங்களோட வெறும் ரெஸ்ட்டை மட்டும் நல்லா ரொட்டேஷன் கொடுங்க, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அப்புறமா உங்களோட ரெண்டு கையும் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு நம்ம நல்லா முன்னாடி ஸ்விம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்விம் பண்ற மாதிரி ரெண்டு கையும் மாத்தி மாத்தி ஃபார்வர்ட்ல மட்டும் ரொட்டேட் கொடுங்க 10 counts. அதே போல பேக்வர்ட் ஸ்விம்மிங். இதெல்லாமே ஒரு ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணி அட்லீஸ்ட் இந்த ரொட்டீனையாவது நம்ம ஒரு ஃபாலோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட ஒர்க் அவுட் ரொட்டீனை. இதே போல பேக்வர்ட் 10 rounds முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு கையும் நல்லா ஷோல்டர்ல வச்சு உங்களோட எல்போஸ் டச் ஆகுற மாதிரி நல்லா ஷோல்டர் ரொட்டீன் கொடுங்க. இது ஒரு 10 counts. அதே போல ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு 10 counts. இது முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா ரெண்டு கையும் வச்சு ட்விஸ்டிங் கொடுங்க. காலை ரைஸ் பண்ணவோ திருப்பவோ தூக்கவோ வேணாம், ஜஸ்ட் ஹிப்பை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கையை நல்லா ரைஸ் பண்ணிங்க, இன்னொரு கை ஹிப்ல ரைஸ் சப்போர்ட் பண்ணி நல்லா சைட் பெண்ட் கொடுங்க. ஃபார்வர்ட் பெண்ட் ஆகாம சைட்ல மட்டும் பெண்ட் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ரெண்டு சைடுமே ஒரு 10-20 to 30 counts வந்து ஹோல்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ரெண்டு காலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சிருங்க. ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு நல்லா மாத்தி மாத்தி நல்லா டச் பண்ணுங்க. உங்களால கீழே போய் டச் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நீ பெண்ட் பண்ணாம எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூரம் டச் பண்ணுங்க. என்னால இவ்வளவுதாங்க முடியுது பரவாயில்ல, இவ்வளவுதாங்க முடியுது பரவாயில்ல, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூரம் நல்லா ஒரு 20 counts மாத்தி மாத்தி நல்லா இடுப்பை ட்விஸ்ட் பண்ணி டச் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஆங்கிள்ஸை நல்லா காலை நீட்டி ஆங்கிள்ஸை மட்டும் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு காலுக்கும் ஈச் 10 counts பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. அட்லீஸ்ட் இந்த 5 to 10 minutes வார்ம் அப் ரொட்டீனையாவது ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஒர்க் அவுட் ஷெடியூலை வந்து பார்த்தீங்க அப்படின்னு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பூஸ்டப்பாக அமையட்டும். இல்லை இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கனாலும் இதைவாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் வர இன்ட்ரெஸ்ட்ல நீங்களே பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. தேங்க்யூ.